Welcome to 5K Car Care. Today we're going to see summer car care tips. Summer la vandu, what are the new car care tips? How to maintain our car in summer? What are all the problems faced by our car? Abdingiradha inikku nam vandu paaka porom. First tire la irundhu aarambichiralam. Car udaya tire la end to air iruka abdingiradha paathukenga. அது வந்து அண்ட் டு ஏர் காருக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் டயரில் டயர் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஏன்னா நம்ம ரோட்டில் இந்த நாளில் வெஹிக்கிள் ஓட்டும் பொழுது டயர் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய நேரத்தில் வெயிலில் பார்க் பண்ணுவோம், அப்பவும் ஹீட் ஆக வாய்ப்பு அதிகம். அப்போ காற்று வந்து குறைஞ்சிரும். அப்போ என் டூ இருக்கையில் அதனுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சம்மரில் காரை பிஸ்னஸ்க்காக வேலைக்காக நிறைய இடத்துல வெளியே பார்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். அதனால் காருடைய பெயிண்ட் வந்து நம்மளுக்கு டல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு டெஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங் இந்த மாதிரியான சர்வீசஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது காருடைய பெயிண்ட் சர்ஃபேஸ் எப்பவுமே ஷைனிங்காக இருக்கும். இதனால் மெட்டல் அலுமினியம் பாடி காரில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் கார் வந்து இந்த சம்மரில் வந்து வெளியே நிறுத்திட்டு நீங்கள் ட்ராவலுக்கு வண்டி எடுக்கும் பொழுது என்னாகுன்னா, காருக்குள்ளே அந்த உள்ள புறமே ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டோட காருக்குள்ளே உட்காந்து ஏசி போட்டிங்கன்னா நிறைய ஹெல்த்துக்கு பிரச்சனைகள் வரும். லங்ஸ் பிரச்சனை, இது வந்து கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த ஹீட் ஏர் அப்படியே மூஞ்சியில் படையில் நம்ம நேராக இன்ஹேல் பண்ணையில் நிறைய லங்ஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து வெளிவரதுக்கு காருக்குள்ளே ஏறிட்டு காருடைய சைடில் கிளாஸஸை கொஞ்சம் இறக்கிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு வெஹிக்கிள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸை மேலே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டிலிருந்து காரை நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஹெல்த்தையும் பாதுகாத்துக்கலாம். அடிக்கடி ஸ்வெட் ஆகிறதுனால காருடைய இன்டீரியர் ஸ்மெல் வந்து அதிகமாக பேடு ஸ்மெல் பேடு ஓடர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓடர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் ஆர் அரோமா தெரப்பி அப்படிங்கிற சர்வீஸை நம்ம தாராளமாக இந்த நேரத்தில் அப் பண்ணிக்கலாம். அதே போல் கார்கள் அதிகமாக டஸ்ட் படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டயத்தில் ஏற்படும். காருக்கு தேவையான கவர் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கி காரை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே போல் நம்ம காரில் இந்த கிளாஸில் வந்து நிறைய மண் வந்து உட்காந்துரும். வைப்பர் அப்படியே ஆன் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி மைக்ரோ ஃபைபர் டவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் கம்பல்சரி நம்ம 5K கார் கேரில் எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கி வச்சுக்கோங்க. கம்பல்சரி அதில் க்ளீன் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வைப்பர் போடுங்க. இந்த நேரத்தில் நம்ம வைப்பரை யூஸ் பண்ணிட்டோம், உள்ளே உட்காந்துட்டே மண் இருக்குது அப்படின்னா ரெய்னி சீசனில் அது நம்மளுக்கு ஒரு பெரிய எஃபெக்டை காமிச்சிடும். இந்த ஆறு கார் கேர் டிப்ஸையும் நம்ம சம்மர்லேருந்து காரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் பயன்படுத்தணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படுது, இதில் ஏதாச்சும் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுடைய இடத்துக்கு உடனடியாக வந்து நம்ம காரை சம்மரில் எப்படி பாதுகாக்கணும், எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் 5K கார் கேர்லேருந்து. நன்றி, வணக்கம்.